வாட் கோல் செல்சி தூக்கி அடிச்சு இந்த ப்ரீமியர் லீக் ஜெயிச்சிட்டாங்க. ஃபூ எத்தனை தடவை பார்க்கணும் நினைச்சிருந்தேன். சூப்பர். இங்க என்னத்துக்கு வந்தீங்கன்னு மறந்துட்டீங்களா? ஆமால. சரி, உங்க டவுன் இன்னைக்கு எத்தனை அந்த பாப்புலேஷன்ல இருக்கு? 230. 230? வா, நிறைய பேர் லாண்டு லாண்டு வர ஆர்வம். நல்லா முன்னேறிட்டீங்க. ஹாய் நான் விசாச். நான் கிரண்யா. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் கிட்னி? இன்னைக்கு டவுன்ஷிப்னு ஒரு கம்ப்யூட்டர் கேம் எப்படி விளையாடுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேமோட டெவலப்பர்ஸ் வந்து பிளேரிக்ஸ். இந்த கேமை பப்ளிஷ் பண்ணதும் அதே கம்பெனியான பிளேரிக்ஸ் தான். இந்த கேம் வந்து அமேசான் ஆப் ஸ்டோரில் November 16, 2011 தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த கேம் என்ன செய்வதுனா, ஒரு நகரத்தை கட்டுவதான் இந்த கேமோட நோக்கம். இந்த கேம் ஆரம்பிக்கிறப்ப ஒரு கோசமான நிலத்தில் ஆரம்பிக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டி பில்டிங்ஸ், போலீஸ் ஸ்டேஷன் போன்ற நிறைய வீடுங்க அது மாதிரி கட்டி தான் இந்த சிட்டியை டெவலப் ஆக்கணும். இந்த கேமில் நம்மளுக்கு ஆரம்பத்தில் 24 டீ கேஷ் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் மற்றும் காயின்ஸ்கள் வழங்கப்படும். சரி, இப்போ இந்த கேமை எப்படி விளையாது வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கேம்குள்ள போடலாம். பேர் வந்து கோட்டா கிரண்யா. நிறையா கட்டிட்ட வீடு பில்டிங்ஸ் போயிருக்கேன். இங்கே இருக்குல்ல, இங்கே ஒரு இன்னொரு இருக்குல்ல, அது வந்து நான் வந்து ஒரு ஜாம் வந்து டெலிவர் பண்ணுறது. வந்து நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். நைட்டம் ஜாம் எல்லாம் சொல்லிட்டு ஹெல்ப் கேட்டிருக்கேன். இப்போ இங்கே என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தேங்க்யூ லெட்டர் அனுப்புகிறேன். வந்து இது வந்து லோட் பண்ணோம், ஆனால் ஒன்றும் இல்லை. எனக்கு ரெண்டு கேட்டிருக்காங்க, எனக்கு மோசமாக இருக்குது. வந்து அந்த பண்ணு வந்து செய்யணும். பேக்கரி கடை வந்து இங்கேக்கா நேற்று ரெண்டு பண்ணு செஞ்சுருக்கேன். ஒரு குஷியாக செஞ்சுருக்கேன். அவங்க ரெண்டு தானே கேட்டாங்க, இப்போ ரெண்டு போட்டாங்க. செய்துக்கு வந்து 4 நிமிஷம் ஆகும். இப்போ ரெண்டு செய்துக்கு 4 நிமிஷம் 8 நிமிஷம் பிடிக்கும். அடுத்ததுக்கு போகலாம். இதுதான் வந்து காவுக்கு. ஓகே, இப்போ வந்து நான் ஒன்றும் சாப்பாடு போடல. காவுக்கு சாப்பாடு போட்டால் மில்க் கிடைக்கும். இப்போ வந்து நான் சாப்பாடு போடுறேன். இந்த மில்க் வர்றதுக்கு வந்து 19 நிமிஷம் இருக்கு. அது அதற்கு நான் வெயிட் பண்ணேன். இது வந்து சிக்கன் கூ. நம்ம வந்து இப்போ வந்து நான் எப்படி சாப்பாடு போட்டதுனால அது முட்டை போட்டுச்சு. இப்போ வந்து இதுக்கு சாப்பாடு போடணும். என்கிட்ட வந்து 3 தான் இருக்குது. இந்த 3 போட்டேன், 1 3 கோழிங்க இருக்குது. எனக்கு சாப்பாடு பத்தல, கோசமாக இருக்குது. இப்போ வந்து அந்த சாப்பாடு வந்து எங்கே செய்யணும்னா, இந்த ஃபீட் மீல் ஒன்று இருக்குது. அது தரலாம் டோ ஃபீட் மீல். அது வந்து கோழி பழம் போட்டு ஒரு இது இருக்கும், அதை போட்டுருந்தேன். அப்போ வந்து அங்கே இருக்கும். இப்போ அது செய்யறதுக்கு வந்து 1 நிமிஷம் ஆகும். இதுக்கும் சாப்பாடு போட்டா இந்த கொட்டன்லாம் வரும். இந்த கொட்டன் எடுத்துட்டு நான் கொட்டன் எடுத்துட்டேன். இதெல்லாம் இப்பெல்லாம் இல்லை. சாப்பாடு போட்டதா இந்த வளையத்துக்கு வந்து 3 ஹவர் ஆகும். 3 ஹவரு 3 ஹவர் ஆகும்.
பான் நான் என்ன ஜாம்பா செய்றனோ இல்ல புடுங்கறனோ அந்த ஜாம்பாலாம் இந்த பானுக்கு தான் வரும் சரி எல்லாமே வந்து இங்க தான் இருக்கு நான் ஒரு கொட்டை எடுத்தல அப்ப இந்த கொட்டை வந்து இங்க இருக்கு முட்டை எல்லாம் எடுத்தேன் பால் எடுத்தேன் பால் எடுக்கல இது வந்து நட்டுதெல்லாம் வந்து பேக்கரி சாப்பாடு எல்லாம் இது வந்து இந்த பில்டிங் கட்டுறது அஞ்சாம் இதுதான் பான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் செல்ல இடம் எல்லாம் நான் கட்டியிருக்கேன் ஆனால் ஒன்றும் திறக்கலை இப்போ வந்து நான் இது வந்து கட்டிட்டு நான் பார்க்கும்போது கட்டி இருந்தாங்க இப்போ வந்து கட்டி வச்சுட்டாங்க இது வந்து பான் லெவலாக பார்த்தேன் பன்னெண்டாவது லெவலில் இருக்கேன் லாண்ட்ரோ மண்ட்டை கட்டுனால இவங்களுக்கு ஒரு டீ கேஷ் தராங்க இவங்க இதுதான் லாண்ட்ரோ மண்ட் இது ரெண்டும் சொல்கிறது கேட்போம் இவங்க ஒரு ஹேம்பர்கர் இவங்க பார்க்க பில் கேஷ் கேஃபே இவங்க கேஃபே கேட்குறாங்க 175 செங்குக்கு என்கிட்ட நிறையா இருக்கு இப்போ கட்டலாம் அந்த கட்டிட்டுருக்காங்க இதுவும் நான் கட்டி வச்சுருக்கேன் இது வந்து இது பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் லக் ஹவுஸ் ஆஃப் லக்னால் லக்காக சூஸ் பண்ண சொல்லாங்க ஒரு செஸ்ட்டை இது வந்து மூணு டீ கேஸ் கொடுத்துருக்காங்க ஒரு செஸ் இப்போ தான் மூணு டீ கேஸ் கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க அந்த லீஃப் இதாக இருக்குது நான் திரும்ப வந்து ஒன்று செஸ்ட் எடுக்கணும்னா இந்த மூணு லீஃபை கொடுத்தாதான் திரும்ப எடுக்க முடியும் ஓகே நான் வந்து இதை பயன்படுத்த வேஸ்ட் பண்ண விரும்பலை ஒன்று வேணுமோ கட்டிவிட்டேன் மூவி தேட்டர் இவங்க கட்டினால ஒரு வழி தராங்க மூவி தியேட்டர் 50 பேர் இருக்காங்க இதுதான் பேசிக் யாரும் பரிசு தந்துருக்காங்க 40 இதுதான் பேசிக்லியாக காட்டினேன் என்னோட டவுனை வந்து சுற்றி பாருங்க இந்த மாதிரி நிறையா வீடு கட்டி இருக்குது இங்கே வந்து கார்டன் வந்து நேற்று நட்டு வச்சுருக்கேன் எல்லாம் பானுக்கு போகுது இங்கே வந்து டெக்ஸ்டைல் ஃபேக்டரி கொஞ்சம் செஞ்சுருக்கா நேற்றுதான் வந்து சுகர் ஃபேக்டரி நான் போட்டவங்க நட்டா உங்களை சுற்றி காமிக்கிறேன் இந்த கேம் ஆடணும் இப்போ என் டவுனை காமிக்கிறேன் இன்னைக்கு இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த கேம் வீட்டில் போய் விளையாண்டு பாருங்கள்
இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க பை